ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கோட பெஸ்ட் பேம் ப்ரூஃப் வந்து காமிச்சிடலாம். நான் இது ஃபேக் அப்படிதான் நினச்சேன், ஆனால் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வந்து தந்துடுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:20 வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அதான் புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆப் அந்த ஆப் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees வந்து கொடு இருந்தால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ரெஃபர் பண்ணியும் காமிச்சிடறேன் சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிட்ட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். பெஸ்ட் ஹேகோ அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட் நோ அந்த ஆப்பையும் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ்லாண்ட் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஐஸ்லாண்ட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஹேகோ அப்படிங்கிற ஆப் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் யாருக்கே யூஸ் பண்ண அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, அதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஹேகோ கேஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எனக்கு வந்து 15 ரூபா தான் இருந்துச்சு, ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா தந்துட்டாங்க. உங்களுக்கும் தருவாங்க நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், எனக்கு 65 ரூபா இருக்கா, ஃபஸ்ட் எனக்கு 15 ரூபா இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு 50 ரூபா தர்றேன் போட்டு ஒரு காயின்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்தோடனே எனக்கு 50 ரூபா வந்துட்டு. எல்லாருக்கும் தர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கும் தருவாங்க நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து வந்தாங்க, வந்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு 65 ரூபா வந்துட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வித்ரா அப்படிங்கிற பேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன், மேலே இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே இன்விடேஷன் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் இன்வைட் கோட் அப்படி சரிங்களா, அதை வச்சுக்கோங்க. அப்படியே இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற ஆப்பில் போகிறேன். போயிட்டு இந்த மெயின்லேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து நான் க்ளவுன் பண்ணுறேன். ஹேகோ அப்படிங்கிற ஆப் வந்து க்ளவுன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி கீழே ப்ளஸ் பண்ண போட்டிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ யூஸிங் யுவர் ஒர்க் ப்ரொஃபைல் அப்படின்னு வரும். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 1 minutes இல்லை, 1 minutes கூட ஆகாது, ஒரு 20 seconds உங்களுக்கு வந்து மாதிரி ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் ஆகிட்டு இப்போ செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக் வாங்க. பேக் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற அப்போ வரும், இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்கணும்னா ஹலோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்கும், அலோலாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு ஃபேஸ்புக்கா கூகுளா ஃபோனாக கேட்கும், நீங்கள் மொபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த +9 இருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே யூனைடெட் ஸ்டேட் அப்படிங்கிற இதுக்கு வந்து போய்க்கோங்க. நான் காமிக்கிறேன், கீழே வாங்க. யூவில் வந்து பாருங்கள், நான் காமிக்கிறேன். யூவை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். யூவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா +1 அப்படிங்கிறவங்க போட்டிருப்பாங்க, அந்த யுனைடெட் ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அந்த டெஸ்ட் லைன் அப்படிங்கிற ஆப் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணணும். நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பேக் வாங்க. அப்படியே பேக் வந்துட்டு இந்த டெஸ்ட் லைன் அப்படிங்கிற ஆப்பில் போய்க்கோங்க. போயிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்கும், பாருங்கள் காமிக்கிறேன். கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அது வந்தோடனே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கட்டுற இமெயில் கிடையாது, அதை கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஏதாவது ஒரு வேர்டு கொடுக்குறேன் பாருங்கள், சும்மா ஏதாவது ஒரு வேர்டு நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வேற கிளிக் பண்ணிட்டு சும்மா @gmail.com மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல ஏரமாக இருக்கும், அந்த ஏரோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா செட் யுவர் பாஸ்வேர்டு இருக்கும், 1 2 3 4 5 அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ரீகேப்சா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் கிராஸ் வால்க் அப்படின்னு மட்டுமே சும்மா கிராஸ் வால்க்கு அந்த கிராஸ் ஆகிறவரோட வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் கொடுக்குறேன். மோட்டர் சைக்கிள் இதில் எதுவுமே இல்லை, நான் ஸ்கிப் கொடுக்குறேன். ஸ்கிப் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் நாட் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்கிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மை யூஸ் அதை வந்து பேக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 901 அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிட்டு கன்னியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்பர் நிறைய வரும், இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து தந்துடுவாங்க, அந்த நம்பரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிடறேன். வெயிட் பண்ணுங்கள், நேரத்தில் பாருங்கள் ஓப்பனிங் தான் இருக்கும். நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் மேலே 3 dot ஏறோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, மேலே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த 901 கொடுத்துருவாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அவங்க நம்பர் வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆகிறோட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் போடுற இடத்துல போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மொபைல் நம்பரை தவிர இருக்கிற அந்த ப்ராக்கெட் கோடு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அழிச்சிருங்க. அழிச்சிட்டு கெட் கோடு அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துடும், ஓடிபி, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இது வந்தோன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கிப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப்பை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போலதான் அந்த ஹேகோ கேஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. காமிக்கிறோம் பாருங்கள், கீழே இருக்கும்.
காமிக்கிறேன். ஹேகோ கேஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க, நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. கிளிக் பண்ணோட பார்த்தீங்கன்னா மேலே இன்வைட் அந்த இது வந்து இருக்கும், என்டர் யுவர் இன்வைட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே இருக்கும், நான் காமிக்கிறேன். பஸ் இந்த ஷோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு விதையை வந்து விதைச்சிருவோம். விதைச்சிட்டு இந்த இடத்துல அதிலே கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒரு நம்ம கெட் கொடுத்துக்கோங்க, கொடுத்து 1 ருபீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் மேலே என்டர் இன்விடேஷன் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் இன்விடேஷன் கோட் அதை இன்வைட் கோட் வந்து இருக்கும்ல, உங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்டோட இன்வைட் கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க, எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த கோடை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், காப்பி ஆயிரும் சரிங்களா. காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோன்னா சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்விடேஷன் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். காட்டிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து த்ரீ வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பிறவங்க இப்போ உடனே கலெக்ட் பண்ண முடியாது, லேட் ஆகும் சரிங்களா. இப்போ காமிக்கிறேன், இந்த இடத்துல பேக் வாங்க. பேக் வந்து பாருங்கள், இந்த இடத்துல அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா இருக்குது. அதில் நம்ம ரிடீம் பண்ண முடியாது, சைடில் 2B ரிடீமபிள் அப்படின்னு மட்டும் 0 இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ அது வந்து ஒரு எவ்வளோ ரூபா வருதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல மாதிரி வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன், மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 2B இனிமவுள் பார்த்தீங்கன்னா 5 ரூபா இருக்குது. ஃபஸ்ட்டு 20 ரூபா ஒரு ரெஃபருக்கு 20 ரூபா தந்தாங்க, இப்போ 5 ரூபா தராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்காங்க, நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்ததால உங்களுக்கு வந்து இன்னும் 3 ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். 3 ரெஃபர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். 20 ரூபா வந்தோன்னா உங்களுக்கு தானாகவே வித்ரா ஆப்ஷன், நீங்கள் வந்து வித்ரா கொடுத்தோன்னா வித்ரா. இப்போ வித்ரா கிளிக் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிற பாருங்க. வித்ரா கிளிக் பண்ணுறேன், அந்த வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் 20 ரூபா வந்தோம்னா வித்ரா கொடுத்தா உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் உங்களுக்கு வித்ரா ஆயிரும். ஃபஸ்ட்டு 20 ரூபா தந்தாங்க, இப்போ 5 ரூபா குறைச்சிட்டாங்க, என்னன்னு தெரில. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்களும் வேகமாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் வந்து பண்ணணும்னா இந்த இடத்துல ஐஸ்லாண்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு செட்டப்பு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐஸ்லாண்டு டெலிட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ராய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்லாண்ட் லேப் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிடும். அழிஞ்ச பிறகு மாதிரி நீங்கள் வந்து க்ளவுடாக உருவாக்கிட்டு நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மாதிரி 5 ரூபாய் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கோ நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.